நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வது கடந்த ஆண்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பற்றி மாத வாரியாக உங்களுக்கு வழங்க உள்ளேன். வழங்குபவர் டாக்டர் ஸ்டெல்லா மதியழகன். முதலில் ஜனவரி மாதம் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு தேதி வாரியாக ஞாபகப்படுத்துகிறேன். இது போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னா இந்திய இராணுவமும் கடற்படை விமானம் ஆகிய முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் விதமாக மத்திய அரசு புதிதாக வந்து முப்படை தலைமை தளபதி பொறுப்பு வந்து ஏற்படுத்தினாங்க. அதில் பிபின் ராவத் அப்படிங்கிறவர் அதன் பொறுப்பேற்றார். இதற்காக இராணுவ விவகாரங்கள் துறை புதிதாக உருவாக்கப்பட்டது 2020ஆம் ஆண்டில். அது மாதிரி புத்தாண்டு தினத்தில் இந்தியாவில் 67,385 குழந்தைகள் பிறந்ததாகவும் இது உலகத்தில் முதலிடமாகவும் கருதப்படுகிறது. அது மாதிரி கேரள சட்டசபை குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றாங்க எதிர்கட்சி ஆதரவோடு. இந்த சட்டத்துக்கு எதிராக கேரள அரசு சுப்ரீம் கோர்ட்டில் ஜனவரி 14ஆம் தேதி வழக்கு தொடர்ந்தது. ஏற்கனவே பல்வேறு கட்சி தனிநபர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் முதன்முறையாக குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த மாநிலம் கேரளா என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாமே ஜனவரி 1ஆம் தேதியின் தொடர்புடையது. அடுத்து ஜனவரி 3ல் ஈராக்கில் அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஈரான் இராணுவ தளபதி காசிம் கலைமானி உள்பட 8 பேர் கொல்லப்பட்டாங்க. ஜனவரி 4ல் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் புதிய வழக்கு தொடுக்கப்பட்டது. ஜனவரி 6ல் இந்த ஆண்டுக்கான சட்டசபை கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து பேசிய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் இலங்கை அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும், தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்றும் பன்வாரிலால் புரோஹித் குறிப்பிட்டார். அடுத்து ஜனவரி 8ஆம் தேதி ஈரான் நாட்டு தலைநகரிலிருந்து புறப்பட்ட உக்ரைன் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 176 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. முதலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறிய ஈரான் சில தினங்களுக்கு பிறகு, அதாவது 11ஆம் தேதி, தாங்களாகவே அந்த விமானம் தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒப்புக்கொண்டுட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9ல் இங்கிலாந்து அரச குடும்பத்திலிருந்து வெளியேறுவதாக இளவரசர் ஹாரியும் இளவரசி மேகன் தம்பதி அறிவிச்சிட்டு மார்ச் 28ல் இவர்கள் அமெரிக்காவில் குடியேறினாங்க. அடுத்து ஜனவரி 21ல் இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது காணாமல் போன தமிழர்கள் இறந்து விட்டதாக அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஜனவரி 21ல் தெரிவித்தார். அது மாதிரி ஜனவரி 22ல் விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முன்னோடியாக வயோ மித்ரா என்ற பேசும் பெண் ரோபோ விண்வெளிக்கு அனுப்பப்படுவதாக இஸ்ரோ தகவலை வெளியிட்டது. ஜனவரி 23, தமிழகத்தில் முதல் கட்டமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த ரேஷன் கடையிலையும் பொருள் வாங்கலாம் அப்படின்னு அரசாணை வெளியிடப்பட்டது. சென்னையில் 5000 கோடியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. இதன் மூலம் 70,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் இபிஎஸ் தெரிவித்தார். அஸ்ஸாம் முதல் மந்திரி முன்னிலையில் பயங்கரவாத இயக்கங்களைச் சேர்ந்த 644 பேர் தங்களது ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு சரணடைஞ்சாங்க. இது ஜனவரி 23ல். அடுத்ததாக ஜனவரி 25, இந்த ஆண்டுக்கான 141 பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்தது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பத்மபூஷன், 5 பத்மஸ்ரீ என மொத்தம் 7 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஜனவரி 27ல் கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் ஏர் இந்தியா விமான நிறுவனம் 100% பங்குகளையும் விற்பனை செய்யலாம்னு மத்திய அரசு அறிவித்தாங்க. அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி கேரளா, பஞ்சாப், ராஜஸ்தானை தொடர்ந்து மேற்கு வங்காள மாநிலமும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஜனவரி 29ல் கேரள சட்டசபையில் கவர்னர்
உரையாற்ற எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி வரலாறு காணாத அமளியில் ஈடுபட்டாங்க. ஜனவரி 30 சீனாவில் இருந்து வந்த கேரள மாணவிக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதை தொடர்ந்து இந்தியாவில் உருவான முதல் கொரோனா பாதிப்பு இந்த நிகழ்வு தான். ஜனவரி 31 நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. இரு அவைகளிலும் கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு புகழாரம் தெரிவிக்கிறார். அதே நாளில் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் 78,500 பேர் வந்து விருப்ப ஓய்வு பெற்று வீடு திரும்புகிறாங்க. இதுதான் ஜனவரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். அடுத்ததாக பிப்ரவரி 2020 நடந்த நிகழ்வுகளை பற்றி குறிப்பிடுகிறேன். மத்திய அரசுடைய பட்ஜெட் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் பொழுது வருமான வரி விகித குறைப்பு, ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் போன்ற பல்வேறு அம்சங்கள் பற்றி அவர் பேசினார். அடுத்து சீனாவில் கொரோனா பீதியில் சிக்கி தவித்த 324 இந்தியர்கள் தனி விமானத்தின் மூலம் நாடு திரும்பினாங்க. இது நடந்ததெல்லாம் பிப்ரவரி 1. அடுத்ததாக பிப்ரவரி 3 சென்னை அயனாவரம் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் 15 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டோம், 4 பேர் சாகும் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சிறப்பு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்து மத்திய அரசு அடிப்படை கல்வி மேம்படுத்த கொண்டு வந்த 5வது வகுப்பு 8வது வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்த தேதி பிப்ரவரி 3. அதே நாளில் புதுக்கோட்டை அருகே கீரனூரில் விற்பனைக்கு வைத்திருந்த 2200 கோடி மதிப்புள்ள 5 பஞ்சலோக சிலையை மாறுவேடத்தில் சென்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸார் பறிமுதல் செய்து 4 பேரையும் கைது செய்தது ஒரு முக்கிய நிகழ்வு. அடுத்து சீனா சென்று திரும்பிய ஜப்பான் சொகுசு கப்பல் கொரோனா பீதியால் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டதும் அதே பிப்ரவரி 3 தான். அடுத்ததாக பிப்ரவரி 7 TNPSC Group 4, Group 2 தேர்வுகளில் முறைகேடு நடந்தது அம்பலமானதால் தேர்வு முறையில் அதிரடி மாற்றங்களை புதுசாக கொண்டு வந்தாங்க. இதில் ஆதார் அட்டை கட்டாயம், தேர்வு மையங்கள் ஆணையமே ஒதுக்கீடு செய்யும் என அறிவிக்கப்பட்ட தேதி பிப்ரவரி 7. அடுத்து கடலூரில் 50,000 கோடியில் பெட்ரோலிய ஆலை அமைப்பது குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் EPS ஆலோசனை நடத்தினார். அடுத்து இந்தியா வந்த இலங்கை பிரதமர், இது வந்து 8 பிப்ரவரி 8 இந்தியா வந்த இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இலங்கை தமிழர் பிரச்சினை மீனவர்கள் விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அடுத்து பிப்ரவரி 9 சேலம் வாழாப்பாடியில் வந்து ₹3 கோடியில் பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானத்தை EPS திறந்து வைத்தார். அது மாதிரி காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 20 வேளாண் மண்டல மசோதா தமிழக சட்டசபையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இது பிப்ரவரி 9. அடுத்து மாநில அரசு பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு கட்டாயம் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு கூறி பதவி உயர்வுகள்லேயும் இடஒதுக்கீடு கோருவதிலையும் அடிப்படை உரிமை இல்லை என்று கூறியிருக்கிறது. அடுத்து பிப்ரவரி 12 ஸ்ரீபெரும்புதூர் அருகே சியட் டயர் தொழிற்சாலை தொடங்கி அதே நேரம் ஆசியாவிலேயே தமிழகம்தான் தொழில் நிறுவனங்களை அதிகமாக ஈர்க்கிறது இந்த கொரோனா காலத்தில் என்று குறிப்பிட்டாங்க. அது மாதிரி நெல்லை மாவட்ட கல்லிடைக்குறிச்சியில் நர்ஸை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்ட 2 வாலிபருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அதே நாளில் அதாவது பிப்ரவரி 12 கும்பகோணத்தில் 1967 காலத்தில் காணாமல் போன திருமங்கை ஆழ்வார் சிலை லண்டன் அருங்காட்சியகத்தில் இருந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸாருக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. பிப்ரவரி 14 தமிழக சட்டசபை 2020 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு நிதித்துறை அமைச்சர் பொறுப்பை வகிக்கும் துணை முதலமைச்சர் OPS பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் வந்து தமிழக அரசுடைய கடன் வந்து 4.56 லட்சம் கோடி ரூபாய் என்று அறிவித்தார். அனைத்து பஸ்லேயும் வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், விபத்தில் உயிர் இழந்தால் உதவித்தொகை 4 லட்சமாக உயர்த்தி கொடுக்கப்படும், தூத்துக்குடியில் 49,000 கோடியில் பெட்ரோலிய ஆலை, கங்கை கொண்டானில் வந்து 77.94 கோடியில் மெகா உணவு பூங்கா உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. டாஸ்மாக் மூலம் 30,000 கோடி வருவாய் கிடைத்ததாகவும் அதில் தகவல் தெரிவித்தார். அடுத்து பிப்ரவரி 15 பார்த்திங்கன்னா குரூப் 2, குரூப் 4 தேர்வு எழுதுபவருக்கு கைரேகை பதிவு செய்யப்படும், அதே நேரம் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிப்பது கட்டாயம்
என்ற புதிய விதிமுறை டிஎன்பிஎஸ்சி அறிவித்தாங்க. இது பிப்ரவரி 15. அது மாதிரி பிப்ரவரி 16 தமிழகத்தின் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராட்டத்தை கண்காணிக்க 12 சிறப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டாங்க. அடுத்து பிப்ரவரி 18 குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகள் அறிவித்த சட்டசபை முற்றுகை போராட்டத்துக்கு தடை விதித்து சென்னை ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. அதே பிப்ரவரி 18 ஜப்பான் அருகே கடலில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பல்லிருந்து 542 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதுனால அதில் வந்து 138 இந்தியர்களில் 6 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது அந்த கப்பலில் வந்தவங்களுக்கு. அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் 500,000 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அயோத்தியில் சுற்றுலா தலமாகவும் விமான நிலையம் அமைக்கவும் 500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பிப்ரவரி 23 டெல்லியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிரான முஸ்லீம்கள் போராட்டத்தில் மோதல் வெடித்ததால் போலீஸார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. இதில் வன்முறையில் 25க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. அது மாதிரி பிப்ரவரி 25 தமிழ் எழுத்தாளர் கே.வி. ஜெயஸ்ரீக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அதே பிப்ரவரி 25 41 சிலை கடத்தல் வழக்கு ஆவணங்கள் மாயமானது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லி டிஜிபிக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டது. உலகில் வந்து காற்று தர அறிக்கை 2019 வெளியானதில் டெல்லி வந்து உலகின் 5வது மோசமான நகரமாக இடம் பிடிச்சிருக்கு. பிப்ரவரி 26 சீனாவில் கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கிய நிலையில் ஐரோப்பிய நாடுகளில் இது வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. தென்கொரியா இத்தாலியில் பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருந்தது. ஸ்பெயின் நாட்டில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் 2 பேருக்கு கொரோனா இருந்ததால் அங்கே தங்கியிருந்த 1000 பேரையுமே அடைத்து வைத்து பாதுகாத்தாங்க. அதன் மூலம் கொரோனா அங்கே விரைவில் பரவாமல் தடுக்கப்பட்டது. அது மாதிரி இந்திய எல்லைக்குள்ளே அத்துமீறி நுழைந்த இலங்கை படகை வந்து இந்திய கடற்படை ஹெலிகாப்டர் மடக்கி பிடிச்சி 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இது எல்லாம் பிப்ரவரி 26. அது மாதிரி பிப்ரவரி 29 மேகாலயாவில் குடியுரிமை திருத்தச் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது திடீர் வன்முறை ஏற்பட்டு 2 பேர் இறந்தாங்க. இதுன்னு இந்த கொரோனா காலத்தில் ஏற்கனவே சென்னை வண்ணாரப்பேட்டையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வாபஸ் பெறக்கோரி நடைபெற்ற போராட்டத்தில் போலீஸ் தடியடி நடத்தினாங்க. இந்த தடியடியை கண்டித்து பிப்ரவரி 15 தமிழகம் முழுவதும் முஸ்லீம்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. வண்ணாரப்பேட்டையில் 33 நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து வந்தது. கொரோனா காரணத்தினால அது வந்து மார்ச் 18 ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. அது மாதிரி பிப்ரவரி 7 வந்து பார்த்திங்கன்னா 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபை தேர்தலில் 62.59% வாக்குகள் பதிவானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தாங்க. இதில் பிப்ரவரி 11 எண்ணினாங்க. இதில் 70 தொகுதியில் 62 இடங்களை வந்து கைப்பற்றி ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெற்றது. எதிர்கட்சி அந்தஸ்தை பாரதிய ஜனதா பெற்றது. அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு 1 இடம் கூட கிடைக்கல. இது எல்லாமே வரலாற்றில் வித்தியாசமான ஒரு முடிவு, தேர்தல் முடிவுகள். பிப்ரவரி 16 மூன்றாவது முறையாக டெல்லி முதல் மந்திரியாக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றார். அது மாதிரி பிப்ரவரி 5 தஞ்சை கோவிலில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விமர்சையாக நடந்தது. சமஸ்கிருதத்துடன் முதல் முறையாக தமிழ்லையும் குடமுழுக்கு நடத்தப்பட்டுச்சு. அது மாதிரி பிப்ரவரி 22 தமிழக அரசுடைய சார்பில் திருச்செந்தூரில் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு அது முதலமைச்சர் எடப்பாடி வந்து திறந்து வைத்தார். ஸோ இது வந்து 2 மாதங்களில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து மார்ச் 1 என்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதில் கேரள பாதிரியார் வந்து ஒரு கற்பழிப்பு வழக்கில் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு மார்ச் 1. ஆகவே அந்த பாதிரியார் ராபினுக்கு வடக்குச்சேரியை சேர்ந்தவர். இவரை வந்து பணி நீக்கம் செய்து போப்பாண்டவர் வந்து ஃப்ரான்ஸில் உத்தரவை பிறப்பிக்கிறார். அது மாதிரி காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததுக்கு எதிராக வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று சுப்ரீம் கோர்ட் மார்ச் 2 அறிவித்தது. அது மாதிரி மார்ச் 3 வெளிநாடுகளிலிருந்து வந்த பயணிக்கு கொரோனா அறிகுறி இருந்ததால் இத்தாலி, ஈரான், தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய 4 நாட்டு பயணிகள் இந்தியாவுக்குள்ளே நுழைய தடை விதிக்கப்பட்டுச்சு.
அது மாதிரி பசுமை பட்டாசு என்ற பெயரில் ரசாயன கலந்த பட்டாசு விற்கப்படுகிறதா என சிபிஐ விசாரிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டு அதே மார்ச் 3ஆம் தேதி உத்தரவிட்டுச்சு. அதே நாளில் இஸ்ரேல் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்று அங்கு பெஞ்சமின் நேட்டன்யாகு வந்து மீண்டும் பிரதமர் பதவிக்கு வந்தார். மார்ச் 4ஆம் தேதி வந்து அனுமதி பெறாமல் நீரை உறிஞ்சும் குடிநீர் ஆலைகள் தொழிற்சாலைகளுக்கு உடனே சீல் வைக்கணும்னு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. அதே நாளில் பிட்காயின் வர்த்தகத்துக்கு ரிசர்வ் வங்கி விதித்த தடையை நீக்கி சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இது மார்ச் 4 பிட்காயின் வர்த்தகத்துக்கு தடை விதித்தாங்க. அடுத்து மதுரையில் வந்து மார்ச் 6ஆம் தேதி பெண் குழந்தையை கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற தாய் தந்தை உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. மார்ச் 8 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்ததில் எஸ் வங்கி நிறுவனர் ராணா கபூரோட குடும்பத்துக்கு சட்டவிரோதமான பரிமாற்றம் நடந்ததாக வந்த புகார்னால் ராணா கபூர் வந்து கைது செய்யப்பட்டார். மார்ச் 9 தமிழகத்தில் மாநில திட்டக்குழு தலைவராக வந்து பொன்னையன் நியமிக்கப்படுகிறார். ஆதரவற்ற சடலங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்து வரும் திருவண்ணாமலை சேர்ந்த கண்ணகிக்கு ஔவையார் விருதை முதலமைச்சர் இபிஎஸ் வந்து வழங்கினார் மார்ச் 9ஆம் தேதி. அது மாதிரி நித்யானந்த ஆசிரம சிறுமிகளிடம் ஆபாச படங்களை காட்டி விசாரித்த போலீஸ் அதிகாரி உள்பட 14 பேர் மீது போக்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் மார்ச் 9ஆம் தேதி. அதே மாதிரி மார்ச் 11 புதுச்சேரியில் கவர்னரும் முதலமைச்சரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் வந்து அவங்களுக்கு உத்தரவிட்டுச்சு. மார்ச் 12 கர்நாடகத்தில் மரணமடைந்த 76 வயது முதியவர் கொரோனா வைரஸ் தாக்கி உயிரிழந்து இரத்த பரிசோதனையில் உறுதியானது. இந்த கொரோனாவுக்கு இந்தியாவில் ஏற்பட்ட முதல் உயிர் பலி அப்படின்னா மார்ச் 12 தான் இந்தியாவில் நடந்தது. அடுத்து மார்ச் 13 வந்து காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து பொது பாதுகாப்பு சட்டத்தில் 7 மாதங்களாக வீட்டுக்காவலில் இருந்த அம்மாநில முதல்வர் முதல் மந்திரி பருக் அப்துல்லா வந்து விடுதலை செய்யப்பட்ட தினம் மார்ச் 13. குடிபோதையில் வாகன ஓட்டுபவர்களை கைது செய்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்ட தினமும் மார்ச் 13. மார்ச் 14 வந்து கொரோனா வைரஸ் தாக்குதலை பேரிடராக மத்திய அரசு அறிவித்த தினம் மார்ச் 14, 2020. அது மாதிரி பொது தொண்டாற்ற கூடுதல் நேரத்தை செலவிடுவதற்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவன இயக்குனர் குழுவிலிருந்து பில்கேட்ஸ் பதவி விலகினார். அது மாதிரி செல்ஃபோனில் குழந்தைகளின் ஆபாச படத்தை வைத்திருந்தாலே குற்றம் என்று போக்கோ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு தமிழக கூடுதல் டிஜிபி ரவி தெரிவித்த தினம் மார்ச் 14. மார்ச் 16 தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்யும் வகையில் சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. டிசம்பர் 8 இந்த சட்ட திருத்தங்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்தார். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் பள்ளி கல்லூரிகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டதும் மார்ச் 16ஆம் தேதி. மார்ச் 19 சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி ரஞ்சன் கோகாய் நியமன எம்பியாக பதவியேற்றார். மார்ச் 22 வந்து யாரும் வெளியே வரக்கூடாது என்று மக்கள் தங்களை தனிமைப்படுத்துவதன் மூலமே கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார் இந்திய மக்களுக்கு. அது மாதிரி கொரோனாவை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி வேண்டுகோளை ஏற்று மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. இதன்படி நாடு முழுவதும் மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தனர். காலை 7 முதல் 9 மணி வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. ஊரடங்கை மறுநாள் அதாவது மார்ச் 23 காலை வரை நீட்டித்து தமிழக அரசும் அந்த உத்தரவிட்டது. மார்ச் 23 வந்து டாக்டர் ப. சிவந்தி ஆதித்யநாத் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என சட்டசபையில் அமைச்சர் கடம்பூர் ராஜு அறிவித்தார். மார்ச் 24 கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் விதமாக நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் 21 நாட்களுக்கு ஊரடங்கு அமல்படுத்துவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். தமிழகத்தில் 144 தடை உத்தரவும் அமலுக்கு வந்த தினம் மார்ச் 24. அது மாதிரி கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதை தொடர்ந்து தமிழக சட்டசபையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே நாளில் 27 துறைகளில் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு தேதி குறிப்பிடாமல் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்ட தினமும் மார்ச் 24. கொரோனா ஊரடங்கு அறிவிப்பதை தொடர்ந்து ரேஷன் அட்டைதாரருக்கு தலா 1000 ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்ட தினமும் மார்ச் 24. இதற்காக 3280 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது மாதிரி தமிழ்நாட்டுடைய 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை உதயமாகும் என்று சட்டசபையில் அறிவித்த தினமும் மார்ச் 24.
March 26 ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1.25 லட்சம் கோடி நிவாரண உதவியை மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி கொரோனா வைரஸால் பெரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் ஜெர்மன் நாட்டின் நிதி மந்திரி தாமஸ் ஸ்கேபர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்கிறாரு. அந்த தினமும் March 29 March 31 கொரோனா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த இணையதளம் உருவாக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட தினமும் March 31 2020 நடந்த 3 மாதங்களில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய செய்தியை சுருக்கமாக நாம் பார்த்தோம். இது தேர்வுக்கு முக்கியமான செய்திகள் என்னென்ன இருக்கிறதோ, அல்லது அதாவது உச்சநீதிமன்றம் எழுப்பிய தீர்ப்பளித்தவைகள், அதே நேரம் இந்தியன் பாலிட்டி கேள்விக்கு அது தேவைப்படும், கரண்ட் அஃபேர்ஸுக்கு அது தேவைப்படும். போட்டித் தேர்வர்கள் கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து கேளுங்க. டிசம்பர் மாதம் வரை உள்ள முக்கியமான செய்திகளை நான் உங்களோடு அடுத்தடுத்த எபிசோடில் பகிர்ந்து கொள்வது ஸ்டெல்லா மதியழகன். நன்றி.